Hello all, welcome to InfoSight. In the video, 21st week order, top Tamil serials, top 5 Tamil channels and top 5 Tamil programs and top 10 Indian channels order TRP rating. In the 21st week, 22nd May 2021 lirindu, 28th May 2021 varakirka week. First, top 10 Indian channels order TRP rating. First place lirikaradu Star Uchav, second place lirikaradu Star Plus, third place இருக்கிறது Sun TV. Last week பார்த்தீங்கன்னா Sun TV second place இருந்தாங்க. இந்த வாரம் வந்து third placeக்கு வந்திருக்காங்க. Fourth placeல இருக்கிறது Sony Sab, fifth placeல இருக்கிறது Starma, sixth placeல இருக்கிறது Sony Pal, seventh placeல இருக்கிறது Zee Telugu, eighth placeல இருக்கிறது Colors Rishiti, ninth placeல இருக்கிறது Colors, tenth placeல இருக்கிறது Star Vijay. போன வாரம் பார்த்தீங்கன்னா Star Vijay வந்து ஆறாவது இடத்துல இருந்தாங்க. இந்த வாரம் வந்து tenth placeக்கு வந்திருக்காங்க. இந்த டாப் 10 இந்தியன் சேனல்ஸ் லிஸ்ட்ல ரெண்டு தமிழ் சேனல்ஸ் இருக்குங்க. ஒன்னு சன் டிவி அண்ட் இன்னொன்று ஸ்டார் விஜய். அடுத்தது டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வழக்கம் போல சன் டிவியே தாங்க. செகண்ட் பிளேஸ்லயும் ஸ்டார் விஜயே தாங்க இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து கே டிவி. போன வாரம் மாதிரியே கே டிவி இந்த வாரமும் வந்து தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது ஜி தமிழ். ஜி தமிழ் எப்பவுமே வந்து தேர்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க. போன வாரம் அண்ட் இந்த வாரம் தொடர்ச்சியாக வந்து ஜீ தமிழ் வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது ஸ்டார் விஜய் சூப்பர். இந்த டாப் 10 இந்தியன் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்கும் அண்ட் டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்கும் அர்பன் அண்ட் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் ரெண்டும் சேர்ந்த டேட்டா தாங்க. அடுத்தது டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண முத்து படம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண அரண்மனை 2 மூவி. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற ரோஜா. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற வானத்தை போல. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற சன் செய்திகள். ரொம்ப நாள் கழித்து சன் செய்திகள் வந்து டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸில் லிஸ்ட்டில் வந்திருக்குங்க. இந்த டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட்டில் எல்லா பிளேசஸுமே வந்து சன் டிவி தாங்க பிடிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டிவி ப்ரோக்ராமாச்சு இருக்கும். அதே இந்த 21st வீக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு ப்ரோக்ராம் கூட இந்த டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட்டில் இல்லைங்க. டாப் தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்கில் வழக்கம் போல் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரோஜா தாங்க. ரோஜாவோட டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணியும் ரோஜா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அதுவும் 9 மணிக்கு அதை பாரதி கண்ணம்மா டெலிகாஸ்ட் பண்ணுற டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்தது கூட நல்லாவே வந்து ரோஜா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. மோஸ்ட்லி நினச்சது பார்த்தீங்கன்னா ரோஜா இல்லாட்டி வந்து பாரதி கண்ணம்மா ரெண்டுமே வந்து டாப் 2 பொசிஷன்ஸில் பிடிக்காது அப்படின்னு தான் நினச்சது. பட் ரோஜா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸவே பிடிச்சிட்டாங்க. ரோஜா ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாங்க டைமிங் சேஞ்ச் பண்ணாலும் நாங்கள் தான் கிங்குன்ட்டு. அடுத்தது டாப் தமிழ் சீரியல்ஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வானத்தை போல. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பூவே உனக்காக. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது கண்ணான கண்ணே. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது பாரதி கண்ணம்மா. சில வாரம் கழித்து டாப் 2 பொசிஷனை வந்து தவற விடுறாங்க பாரதி கண்ணம்மா. தொடர்ந்து கொஞ்சம் வாரங்களாகவே வந்து பாரதி கண்ணம்மா செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து 9:00 ஸ்லாட்டுக்கு மாற்றினதுனால வியூவர்ஸ் வந்து ரோஜாவும் பார்க்கறதுனால டிஆர்பி ரேட்டிங் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி குறைஞ்சிருக்குங்க பாரதி கண்ணம்மாவுக்கு. பட் அதேமாதிரி ரோஜாவோட ட்ராக் பார்த்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. கோர்ட் சீக்வன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால நிறையா பேரும் பார்க்குறாங்க. அதேமாதிரி டிஆர்பி நல்லா பூஸ்டப் ஆகிருக்குங்க இந்த கோர்ட் சீக்வன்ஸ்னால. இதுவே வந்து பாரதி கண்ணம்மாவில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு க்ரூஷியலான சீக்வன்ஸ் எதுவுமே போல நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. அதுதாங்க இந்த டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து பாரதி கண்ணம்மா கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுக்கு காரணம். இதுவே கோவிட் லாக்டவுன் டைமிங்ஸ் இல்லாமல் ஒரு நார்மல் டேஸாக இருந்துருந்துச்சுன்னா பாரதி கண்ணம்மாவில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ரோஜா வந்து 9:00 ஸ்லாட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கனால. இதுவே வந்து லாக்டவுனுங்கிறனால மோஸ்ட்லி வந்து கையில் இருக்க ஃபுட்டேஜஸவே வச்சு மேனேஜ் பண்ணலான்ட்டு பாரதி கண்ணம்மா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே வந்து பாரதி கண்ணம்மா ரோஜாவுக்கு கவுண்டர் அட்டாக் தருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் அதேமாரி ஃபியூச்சரில் ரோஜா அண்ட் பாரதி கண்ணம்மாவுக்கு நடுவில் டஃப் ஃபைட் இருக்க போகுதுங்க டிஆர்பி ரேட்டிங்கில். டாப் 5 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸுமே வந்து சன் டிவி தாங்க பிடிச்சிருக்காங்க. கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீரியலை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க இன்ஃபோசைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.